அன்னைக்கு ஒரு நாள் காலேஜ்ல லெஷர் பீரியட்ல நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட லேப்டாப்ல நெட்ல ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே என் டேப்லெட்ல பிபிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல ஐபாட்ல இருந்து மைல்டா மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி, என்ன மேடம், நீங்க இந்த வயசுலயும் இப்படி மாடர்ன் டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்றீங்களேன்னு ஆச்சரியத்தோட சொன்னா. ஆக்சுவலா அவன் என்னை ப்ரைஸ் பண்ணத்தான் அப்படி சொன்னான். ஆனா அவ சொன்ன அந்த வார்த்தை இந்த வயசுலயும் அப்படின்னது என் மனசை நோகடிச்சது. ஏதோ எனக்கு 100 வயசு ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆஃப்டர்ஆல் எனக்கு 50 வயசு தான் ஆகுது. உடனே எனக்கு சங்கீதம் 71 ஞாபகம் வந்தது. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. நான் வாழ்ந்த வாழ்க்கையின் மதிப்பையும் என் அனுபவத்தையும் இந்த வசனம் என்னை நினைக்க வச்சது. இந்த அனுபவமும் நான் கத்துக்கிட்ட பாடமும் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இதை நான் அடுத்த சந்ததிக்கும் சொல்லணும். அதனால இந்த வயசுலையும் அப்படின்னு என் மாணவி சொன்னது எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்குது. அடுத்த சந்ததிக்கு சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு பெருமையா இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி 40களிலேயோ 50களிலேயோ இருக்கலாம். ஐயோ, நமக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுதேன்னு கவலைப்படாதீங்க. அடுத்த தலைமுறைக்கு சொல்றதுக்கு நம்மகிட்ட நிறைய அனுபவமும் பாடங்களும் இருக்குதேன்னு சந்தோஷப்படுங்க.